ஹாயா அவங்க தமிழ் செல்வன். நான் இந்த வீடியோ எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பத்தி தான் சொல்ல போறேன். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மிகப்பெரிய சோசியல் மீடியா. அதையும் தாண்டி பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் 4வது அதிகமான டவுன்லோட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன். அதோட டவுன்லோட்ஸ் நம்பர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.796 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இன்ஸ்டாகிராமோட ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $100 பில்லியன் பாத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய நம்பர்னு. அவ்வளவு ரெவன்யூ வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு வருஷத்துக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் யார் ஓன் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா Facebook அப்படின்ற ஒரு கம்பெனி தான், இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்படின்ற ரெண்டு கம்பெனியும் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமோட டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டும் எவ்வளவுனு பாத்தீங்கன்னா 500 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து டெய்லியும் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் யார் உருவாக்கினா, எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி டெவலப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். October 6, 2010 அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணப்படுது. இந்த ஆப் லான்ச் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கெவின் சிஸ்டம் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்றாரு. இவர் பேசிக்கா வந்து யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஹாலிஸ்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யூஎஸ்ஏல வந்து வளர்றாரு. இவரோட மிடில் ஸ்கூல் மிடில் செக்ஸ் ஸ்கூல்ல வந்து என்ன படிக்கிறாரு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து இவர் வந்து படிக்கிறார். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மேல இருந்த ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தினால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவர் அதுல வந்து அட்வான்ஸ்டு லெவல் கோச்சிங் எல்லாம் வந்து போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூம் 2 அப்படின்ற ஒரு கேம் வந்து உருவாகிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட AOL மெசேஞ்சர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இவரோட கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து இவர் வந்து படிக்கிறாரு. ஆனா இவர் படிக்கிறது எதுவுமே பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாததுனால இவருக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணதுனால இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து இவர் வந்து எடுத்து படிக்கிறாரு. எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில மேஃபெல்லர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு 12 பேர் கொண்ட க்ரூவை வந்து செலக்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவரும் ஒருத்தர். இவரும் செலக்ட் ஆகுறாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா இவருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி ஒரு ஐடியா வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2006 வந்து இவர் கூகுள் வந்து இவர் வந்து ஹையர் பண்றாங்க. கூகுள்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான எம்ப்ளாயர் சேர்ந்து அதுக்கப்புறம் ஜிமெயில் அப்புறம் வந்து கூகுள் இருக்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அதான் நோட்ஸ் கேலண்டர் அந்த மாதிரி இருக்க டிஃபரெண்ட் ஆப்ஸ்ல வந்து இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 இவர் வந்து இவரோட வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்ல தான் அவரோட ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத வந்து இவர் கன்சிடர் பண்ணிட்டு nextstep.com அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து இவர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்து வேலைக்கு சேர்றாரு. இந்த கம்பெனில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இவரோட ஃப்ரீ டைம்ல வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பர்பன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இவரோட நாலேஜ் வச்சு கிரியேட் பண்றாரு. பேசிக்கா அந்த ஆப் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா போட்டோ வந்து ஷேர் பண்ணுது. இதுதான் வந்து அந்த ஆப்போட வந்து மெயினோட கான்செப்ட். ஆனா இந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பிளிக்கர் 4Square அப்படின்ற ரெண்டு ஆப்போட கான்செப்ட வந்து இவர் எடுத்து வந்து ஒரே இதுவா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பன் அப்படின்ற ஒரு ஆப் உருவாக்குறாரு. ஆனா வந்து இவர் நினைச்ச எக்ஸ்பெக்டேஷன் வரைக்கும் இந்த ஆப் வந்து ரீச் ஆகல. ஒரு நாள் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவர் வந்து இவரோட ஃபியான்சே கூட வந்து பீச்ல போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க ஏன் வந்து நீங்க வந்து என் ஆப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க நீங்க உங்களோட ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஃபில்டர்ஸ் வந்து இந்த போட்டோ இந்த ஆப்ல வந்து சேர்த்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்களோட ஃபியான்சே வந்து இவருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 8 வாரம் வந்து இந்த ஆப்ல வந்து ஒர்க் பண்றாங்க. டிசைன்ஸை மாத்துறாங்க, ஸ்கிரிப்ட்ஸை மாத்துறாங்க, ப்ரோக்ராம் கோடிங்ஸ் எல்லாம் மாத்துறாங்க, அப்புறம் அந்த விஷுவல் லுக் எல்லாத்தையும் மாத்திட்டு பாத்தீங்கன்னா October 6, 2010 அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இவங்க வந்து லான்ச் பண்றாங்க. இன்ஸ்டாகிராமோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிளஸ் டெலிகிராம் அப்படின்னு சேர்த்து ரெண்டும் சேர்த்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்குன ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 25,000 யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க. உருவான 9 மாசத்துல இன்ஸ்டாகிராம் வந்து 7 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத வந்து இவர் கெவின் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரசின் ஹாரோவைட் அப்புறம் பேஸ் லைன் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ரெண்டு கம்பெனி கிட்ட இருந்து $500 மில்லியன் வந்து இவர் வந்து சீடிங் ஃபண்டா வந்து வாங்கினாரு. ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அரிசோனால நடந்த டோனி கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்து கெவின் சிஸ்டம் வந்து இன்வைட் பண்ணப்படுறாரு. இவரும் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஜாக் டார்சி ட்விட்டரோட சிஇஓவும் அப்புறம் ஆலன் அண்ட் கோ அப்படின்ற ஒரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வந்து வாங்குறதுக்கு வந்து வேலை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கெவின் சிஸ்டம் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகாவா கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனி பண்ற ஃபண்டிங்ல வச்சு நான் வந்து தனியா ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக போறேன், நான் வந்து தனியா வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ண போறேன் அப்படின்றத வந்து கெவின் சிஸ்டம் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த முடிவை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் சுக்கர்பர்க் வந்து இவர்கிட்ட வந்து கேக்குறாரு நீங்க வந்து
நீங்களும் நானும் வந்து ஒர்க் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், ரெண்டு பேரும் ஒரே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும், சோ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா நிறைய நிறைய ஒண்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக மார்க் ஜுக்கர்பர்க் வந்து பேசுறாரு. ஆனா அப்பயும் வந்து கெவின் சிஸ்டம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டீப்பா ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ரெண்டும் சேர்ந்து ஒரே கம்பெனியா வந்து 2012 வந்து ரெண்டும் வந்து ஒன்னு சேருது. ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட 13 எம்ப்ளாயிஸும் $1 billion வந்து வாங்கிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணதை விட இது வந்து கொஞ்சம் அதிகமான இது அமௌண்டா இருந்ததுனால இதுக்கு வந்து கெவின் சிஸ்டம் வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட வேர்த் அப்படின்னு $100 billion வந்து இன்ஸ்டாகிராமோட வேர்த்தா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. வேற எல்லா பிரச்சனையும் டெக்னாலஜினாலையும் இவரோட கிரியேட்டிவ் ஐடியாஸ்னாலையும் இவர் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டதுனால இப்ப இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கம்பெனியா வந்து வளர்ந்து நிக்குது. இப்படிதான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து 0 to 100 billion வந்து ரீச் ஆனாங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பாக்குறோம். அண்டர் முத்தமிழ் செல்வன் சைனிங் ஆஃப். பை.